திருமணம் மாணவங்க ஆகப் போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி அடந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே மொதல் முறையை இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகைகள் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட் ஆன ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களை பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

நிறைய விஷயங்கள் மக்களே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெலாம் பேசியிருக்க விஷயங்கள் இருக்குது அதாவது எங்கள் அனுபவத்தில் நாங்கள் இது போல் வழக்கை பார்த்ததில்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் நடந்துச்சு இந்த ஆர்கியூமெண்ட் அப்போ இதை பற்றிலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டைமில் நான் தெரிஞ்சுக்கிடுவோங்க ஏன்னா இந்த டைம்லன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கோர்ட்டில் ஜட்ஜி எதுக்காக அப்படி ரியாக்ட் பண்ணாங்க இந்த ரெண்டு தரப்பு வாதமாக எப்படிக்காக அந்தளவுக்கு பீக்குக்கு போச்சு இதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஓகே இந்த சம்பவம் நடந்த நாள் இருக்குல்ல அதை மைண்டில் வச்சுக்கோங்க காலையில் ஒன்பதரை மணி வாக்கில் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அதாவது ஆர்ஜி கார் இருக்குல்ல அதில் இருக்கிற அசிஸ்டன்ட் சூப்ரண்டெண்ட் இந்த கொல்லப்பட்ட விக்டிம் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி உங்கள் பொண்ணு தங்களோட உயிரை தாங்களே மாய்த்து கொண்டதாக அந்த தகவலை சொல்கிறாங்க இதுக்கப்புறம் காலையில் பத்து பத்து மணி வாக்கில் இந்த ஆர்ஜி காரோட இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் என்ன பண்ணுறாப்புல அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்க போலீஸ் அதிகாரிகளை அலர்ட் பண்ணுறார் ஃபோன் போயிடுச்சு ஆனால் இங்கே அலர்ட்டும் கூட பண்ணுறாங்கன்னா அங்கே எதுவும் நடக்க போகுதுன்னு ஒன்று தெரிஞ்சுருக்கா மாதிரி தான் இருக்குது விஷயம் பெருசாக மாறலான்னு பத்தரை மணிக்கு என்ன இருக்குது காலையில் இந்த தலா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கல கல்கட்டாவில் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அலர்ட் அனுப்பப்படுதுங்க யார் யாருக்கு சிபி டிசிபி ஜேசிபி அடிஷ்னல் சிபின்னு பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்க போலீஸ் ஆஃபீஷியல்ஸுக்கும் ஃபுல்லாக அலர்ட்டு முற்பகல் பதினொன்றரை மணி வாக்கில் என்ன ஆகுது இந்த சம்பவம் இடம் இருக்குல்ல க்ரைம் ஸ்பாட்டு அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க இந்த சிபின்னு சொன்ன பாருங்கள் அந்த லெவலில் வரைக்கும் இருக்க ஆஃபீஸர்ஸே கிளம்பி வந்துட்டாங்க பெரிய இஷ்யூவாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிவிட்டு மதியான ஒரு மணி வாக்கில் இந்த வெக்டிமோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க அந்த காருக்கு வராங்க ஃபாரன்சிக் டீம் இருக்குல்ல இவங்க அதே நேரத்தில் தான் எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்காங்க எதை அந்த செமினார் ரூமை அதுதான் தாங்க க்ரைம் ஸ்பாட்டு இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் மூன்று ஐம்பத்தைந்து மணி வாக்கில் இந்த விக்டிமோட அப்பா இருக்கார்ல அவரோட கோரிக்கையை வைக்கிறார் அழுதபடியே வைக்கிறார் என் பொண்ணை பார்த்தா ஏதோ அவளோட உயிரை அவ்வளோ எடுத்துக்கிட்ட மாதிரிலாம் தெரில இல்லை வேறு ஏதோ இருக்குது யாரையும் பொண்ணை பொண்ணு இருக்காங்க மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெக்வெஸ்ட்டை வைக்கிறார் இந்த ரெக்குவெஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணப்படுது பிற்பகல் நான்கு இருபது மணி வாக்கில் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்கள நேர்லேயே வராங்க ஸ்பாட்டுக்கு அங்கே இருந்த எல்லா காட்சிகளையும் வீடியோகிராஃபை அவங்க பதிவு பண்ணுறாங்க இந்த வீடியோகிராஃபாக பதிவு பண்ண அந்த ஆவணம் இருக்குல்ல எங்கொஸ்ட்டு இதில் சைன் பண்ணது இந்த விக்டிமோட அம்மா தாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் அஞ்சரை மணி வாக்கில் பிரேத பரிசோதனைக்காக அந்த விக்டிமோட பிரேதம் எடுத்துகிட்டு போகப்படுது ரொம்ப ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்குனா சாயங்காலம் ஆறு பத்தில் ஆரம்பிச்சு நைட்டு ஏழு பத்துக்குள்ளே பிரேத பரிசோதனை முடிச்சுட்டாங்க கொண்டு போகிறாங்க பட்டு பட்டு முடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே எதுக்கு பிற்பாடு தான் பிரச்சனையே பெருசாச்சு ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் எஃப்ஐஆரே போடலை அதுதான் ஹைலைட் இந்த கேஸில் இதில் அந்த விக்டிமோட அம்மா வேறு ஒரு விஷயம் கிளைம் பண்ணியிருந்தாங்க ஏங்க நாங்கள் பேரண்ட்ஸு அந்த விக்டிமோட பேரண்ட்ஸு நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டதும் ஆனால் எங்களை உடனே எங்கள் பொண்ணை பார்க்கவே விடலைங்க அப்படின்றாங்க ஆனால் போலீஸ் தரப்பில் கேட்டால் இல்லைங்க நாங்கள் அப்படிலாம் பண்ணல அப்படின்றாங்க இதில் எது உண்மைன்றது கடவுள் தான் விழிச்சோம் ஆனால் அந்த அம்மா தான் இப்போ பாதிக்கப்பட்டவங்க அந்த ஃபேமிலி தான் அவங்க பக்கம் தான் மக்கள் இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்க ஓகே டைமில் என்ன பார்த்துட்டிங்க அடுத்தபடியா இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏன்னா இது சாதாரண அமர்வு கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் சிஜிஐ இருக்கார்ல சந்திரசூட் அவர்கள் அவர் இருக்கிற பெஞ்ச் இது அப்போ ஏற்பட்ட மிக முக்கியமான இந்த பெஞ்சு இன்றைக்கி பேசுனாங்க பாருங்கள் நிறைய விஷயங்கள் சிஜே இணந்திரம்மா சொன்னார் இன்றைக்கி இந்த விசாரணை என்னப்போ என்னோடய முப்பது வருஷம் அனுபவத்தில் இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லைன்றாருங்க அவ்வளோ முரண்பாடுகள் நிறைஞ்சிருக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கூட மேற்கு வங்க அரசு பின்பற்றவே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு பெரிய அடி இது இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கிறதா அந்த பெஞ்சு சொல்லுதுங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியை எந்த போலீஸ் போட்டது அந்த போலீஸ் ஆஃபீஸர் யார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட்டு ஹியரிங்கில் அவர் கோர்ட்டில் வந்து ஆஜராகியே ஆகணும் ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடப்பட்ட டைம் என்ன இந்த டைமை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏதாவது கவரப்பு இந்த கேஸில் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஜட்ஜு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இது இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்னு சொல்கிறதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் அப்படி சொல்கிற நீங்கள் இந்த இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்ற வழக்கு பதி எதுக்காக பிரேத பரிசோதனை செஞ்சீங்க என்ன கேட்குறாங்க புரியாத மக்களே அவங்க இந்த கேஸையே ஃபைல் பண்ணலை ஆனால் அதுக்குள்ளே போஸ்ட்மார்ட்டத்தை கண்டெக்ட் பண்ணி முடிச்சுட்டுருக்காங்களாம் இதை தான் கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறாங்க எங்களுக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு ஜட்ஜி சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இது எல்லாம் வச்சு பார்க்குறப்ப கேல்கட்டா போலீஸ் ரொம்ப 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 அலட்சியமாக செயல்பட்டுருக்கிறது கண்கூடாக தெரியுது இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு வழக்கை நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் செல்லதே பார்த்துருக்கலாமே எதுக்கு இந்த நீங்கள் தள்ளிட்டு போகணும் இது ஆனால் இதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அதிகம் இது எங்களால் பொறுத்துக்கவே முடியல எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்டர்பிங் டிலேன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்கிறாங்க அடுத்து இந்த டாக்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட் இருக்குல்ல அதை பற்றியும் பேசுனாங்க என்னென்னா பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று குறிப்பாக இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று டாக்டர்ஸ்னால் அவங்களோட வேலையவே செய்யாமல் போயிட்டாங்கன்னா இந்த பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி செழிப்பாக இருக்கும் இருக்கவே முடியாது சிகிச்சைக்காக நம்ம நாட்டில் பல மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்களே இந்த ஹாஸ்பிட்டல்லையோ வளாகத்துலேயும் அவங்க நிலைமை நம்ம யோசித்து பார்க்கணும் போராடுற டாக்டர்ஸ் இருக்கீங்களே நீங்கள் கட்டாயமாக மருத்துவமனைகளுக்கு திரும்பணும் உங்களோட சர்வீஸ் நீங்கள் ஆகியன்னு ஆரம்பிங்க அப்படின்னு கோர்ட் சொல்லுது சரி ஆரம்பிக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ண அனுபவம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோர்ட் அதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் இந்த பணிக்கு திரும்பாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் விடுப்பு எடுத்ததாக கன்சிடர் பண்ணப்படுமா இந்த சொல்லியிருக்கு இதே விசாரணை சில விஷயங்களை சொல்லிச்சிங்க அதாவது சிபிஐ தரப்பில் ஆஜரான அந்த வழக்கறிஞர் இருக்கார்ல அவர் பல விஷயங்களை முன்னாடி கிளைம் அதை மிக முக்கியமாக சொன்ன விஷயம் ஒன்று இருக்கு சிபிஐ தரப்பு ஹைலைட் கவர் அப் நடந்துருக்கிறதா ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க சந்தேகப்படுறாங்களா கூடியே இருந்தவங்க பெற்றோர்கிட்ட முதல்ல இந்த பொண்ணு அவங்களோட உயிரை அவங்கள எடுத்துக்கிட்டதா சொன்னது போலீஸ் அதே போலீஸ் தான் அதுக்கப்புறம் கொலன்னு மாற்றி சொல்லியிருக்காங்க எதுக்காக போலீஸ் இப்படி மாற்றி மாற்றி சொல்லணும் யாருக்காக இப்படி அவங்க சொல்லணும் அப்படின்ற கேள்வியும் சிபிஐ தரப்பிலிருந்து கோர்ட்டில் முன்வைக்கப்பட்டிருக்கு துர்காரில்ல தாங்க சிபிஐ தரப்பில் கோர்ட்டில் ஆஜராகியிருக்கவர் சொலிசிட்டர் ஜென்ரலான துஷார் மேத்தா அவர்கள் தொடர்ந்து இவர் என்னென்ன சொன்னார்னா இந்த வழக்கில் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான தகவல் ஒன்று இருக்குது அது என்னென்னா நைட்டு பதினொன்னே முக்கால் மணிக்கு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த கல்கட்டா போலீஸு இதில் கொடுமை என்னென்னா இந்த எஃப்ஐஆர் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த விக்டீமை தகனம் பண்ணியே முடிச்சிட்டாங்க எதுக்கு இவ்வளோ டிலே எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும் எஃப்ஐஆர் போட்டுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு இதுக்கப்புறம் இன்னொரு புயல் கலப்புற வாதத்தையே முன் வச்சாருங்க என்ன சொன்னால் அப்படி சிபிஐ கிட்ட அந்த கேஸ் போச்சுல அதுக்கப்புறம் சிபிஐ அந்த க்ரைம் சீனுக்கு வர்றதுக்குள்ளேயே அது ஆர்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த ஃபுல்லாக மாற்றி அமைச்சிருக்காங்க அதாவது இந்த கொலை சம்பவம் நடந்து ஐந்தாவது நாளுங்க ஏன்னா அப்போதான் கேஸ் சிபிஐ கிட்டலாம் போச்சு அப்போ முதல் நாள் விசாரணைக்காக சிபிஐ அந்த காருக்கு வரும்போது அங்கே அந்த க்ரைம் சீனு ஆல்டர் பண்ணப்பட்டிருக்கான் இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியுன்ற மாதிரி ஆர்கியூமெண்ட்டை வச்சார் அந்த டைமில் சிபில் இருக்கார்ல கபில் சிபில் இவர் தான் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தரப்பிலருந்து கோர்ட்டில் வாதாடிட்டுருக்கவர் அவர் என்ன சொன்னார்னா ஏங்க க்ரைம் சீனை ஆல்டர்லாம் யாரும் இங்கே பண்ணல அதுக்கெல்லாம் யாருக்கும் அனுமதி இங்கே கிடையாது எல்லாமே வீடியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கு அங்கே இருந்த எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ காட்சியாக பதிவு பண்ணியிருக்கோம் அது இருக்கே சாலிடான எவிடென்ஸா இந்த ஆர்டர் பண்ணலன்ட்டு அப்படி கூட நீங்கள் இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கலான்னு இவங்களுக்குள்ளே வாதம் பெருசாக போச்சு இந்த வாதங்கள்லாம் இருந்த அதே நேரம் சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை டீபங் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க நினைக்கிறேன் நாம கூட முந்தைய வீடியோலேயே சொல்லியிருந்தோம் கிராமமாக இருக்க வாய்ப்பில்லைங்க சுப்ரீம் கோர்ட்டே இப்போ அதை தான் சொல்கிறாங்க அதான் முன்னாடி ஒரு சந்தேகம் இருந்துச்சு அவர்கள் எல்லாேருக்கும் நூற்றைம்பது கிராம் வரைக்கும் ஒரு பொண்ணோட உடம்புலேருந்து விந்தணு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த செம்மனை எடுக்கிறாங்கன்னா அப்போ எத்தனை பேர் அந்த பொண்ணை நாசம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சுல்ல அது சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க நான் டீபங் பண்ணி செமன் ஃபவுண்ட் இந்த பாடி ஆஃப் த விக்டீம் நாட் ஒன் ஃபிஃப்டி ஒன் கிராம்ஸ் அப்படின்றாங்க அதான் நூற்றி ஐம்பத்தொரு கிராம் அளவுக்கு ஃப்ளூயிட்ஸ் எடுக்கப்படலை இவ்வளோ பெரிய வழக்கில் ரெண்டாவது நாள் விசாரணையே இவ்வளோ விஷயங்களை நாட்டு மக்களுக்கு கொண்டு போயிருக்கு ஆனால் இது வரைக்கும் குற்றவாளி யாருன்ற உண்மையான நிலவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக தெரிய வரலாங்க எத்தனை பேர் குற்றவாளின்ற டவுட்டு முதல்ல இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த டவுட்டு ஓரளவுக்கு டீபங் பண்ணப்பட்டு சஞ்சய் ராய் மட்டும் தான் இந்த வேலையை பார்த்துட்டு அப்படின்னு திரும்பி இருக்கு ஆகலாம் இந்த விசாரணை அடுத்து எதை நோக்கி போகும்போது உண்மை நமக்கெல்லாம் தெரியாத உண்மைகள் அப்புறம் வெட்ட வெளிச்சமாக தான் சொல்லிவிட்டு நீதியை நம்புறோம் இன்னும் அதனால தான் இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கும் இதுக்கு மத்தியில் இந்த டாக்டர்ஸ் போராட்டங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த கல்கட்டாவில் இந்தியாவோட பல பகுதிகள்லையும் இதே போல் டாக்டர்ஸ் போராடிக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் போராடிக்கிட்டு இருக்காங்க இது மத்தியில் சௌரவங்கள் இருக்கார்ல இவரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் நான் இந்த விக்டீமோட கொலைக்கு நீதி கேட்டு ஊர்வலத்தில் இறங்குவோம் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி இறங்கிட்டாருங்க அவர் மட்டும் இல்லை மனைவி முதல்ல கூட்டுறோன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த முறை மகளையும் கூட்டி வந்திருக்காப்புல சனகங்குழி இருக்காங்களே அவங்களும் அப்பா கூட வந்தாங்க ரெண்டு பேரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி இந்த கொல்லப்பட்ட அந்த பிஜி டேடி டாக்டர் இருக்காங்கள அவங்களோட ஆன்மா சாந்தடியை சார்ந்து பிரார்த்தனையும் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் முடிஞ்ச கையோடு சனகங்குழி இருக்காங்கன்னா அவங்களே செய்தியாளர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க எப்படிங்க இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க பேசுனாங்க பாருங்கள் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுனாங்க ரொம்ப வயசில் ஆளுங்க சின்ன பொண்ணு தான் ஆனால் அவங்க பேசுகிறத பார்க்குறப்ப உணர்வு எல்லாேருக்கும் ஒன்று தான் இந்த எமோஷனல் விஷயத்தில் மட்டும் காசு இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் ஒன்று தான்றது கிளியர் கட்டாக புரிஞ்சது அப்படியே ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க கொன்னவன் யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை கிடச்சி ஆகணும் பெண்களோட பாதுகாப்பு இருக்குல்ல இதை உறுதிப்படுத்தி ஆகணும்னு ஒரு ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி அவ்வளோ விஷயங்களை பேசியிருந்தாங்க இதெல்லாம் தாண்டி இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க படம் பார்த்து நீங்களே புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு நம்புகிறேன் ஒன்றும் இல்லை நம்ம டெல்லியில் இருக்க எய்ம்ஸ் இருக்குல்ல அங்கே காத்துக்கிட்டு இருக்க பேஷண்ட்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வயசு பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க வயசானவங்க நிறைய பேரும் இருக்காங்க எதுக்காக தெரியுமா போராட்டத்தில் டாக்டர்ஸ்லாம் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்லாம் ஈடுபட்டுருக்காங்க அவங்க வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படின்ற நம்பிக்கையில் காத்துக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு ஹாஸ்பிட்டல் நிலைமையிட்ட காட்டுறேன் இந்தியாவில் பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிலைமை இதுதான் ஏன்னா டாக்டர்ஸோட கோபம் புரியுது தார்மீகமான கோபம் தான் நாளைக்கு எங்களுக்கே இது போல் ஆகாதுன்றதுக்கு என்ன கேரண்டின்னு கேட்குறாங்க கரெக்டு ஆனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்க்குறோம்ல அப்பாவி பொதுமக்கள் இவங்க நலன் சார்ந்து டாக்டர்ஸ்லாம் யோசிச்சு கண்டிப்பாக பார்ப்பாங்க அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்த்தா நல்லாயிருக்கும் ஒரு வேண்டுகோளை முன் வச்சுக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் கேட்குறது இது தான் செஞ்சு நீங்கள் சர்வீஸை திரும்ப ஆரம்பிங்க எவ்வளோ நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு நாம கேட்கறது அதே விஷயம் தான் ஸோ டாக்டர்ஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களை நம்புகன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க நம்பவுமே ஒரு முறை ஸோ நீங்கள் திரும்ப உங்களோட சர்வீஸ் ஆரம்பிச்சிங்கன்னா பல உயிர்கள் காப்பாற்றப்படலாம் பல பேருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்